இங்க வர்றா காக்காய்க்கு சொன்னா அண்டன் காக்காய்க்கு கோவம் வருது அப்படின்னு. அந்த மாதிரி பத்மசேஷாத்திரியை சொன்னா சுப்பிரமணிய சாமி கோவம் வரும், இந்த காக்காய் சொன்னா அந்த அண்டங்காய்க்கு. பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகள்லயும் அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்க இந்துக்கள்லாம் வந்துருவோம் அப்படின்னு பேசுறோம்னா, இப்போ இந்துக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே படிக்கிறதெல்லாம் இஸ்லாமிய பிள்ளைகளா, ஒருத்தர் கூட இந்துக்கள் இல்லையா? அதனால இல்லையும் போது இந்த கழுதைக்கு பூரா மூக்கு வெளுத்துருச்சு, இப்ப வெளியே வந்துருச்சு எல்லா கழுதையும், எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப திருப்பி பக்கத்துல போகவே முடியாது, தெரிய ஆள் யாரு? அந்த ரஞ்சன் அந்த குழந்தை இறந்து போச்சு இல்ல நீச்சல் குளத்துல, அதனுடைய வழக்கு தொடர்பான சில செய்திகளை காலையில தேடின. எனக்கே அதிர்ச்சியா இருக்கு அந்த வழக்கு. மக்கள் இந்த முதல் தடவையா கோயில்ல போட்ட அன்னதானம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு போயிருக்கு. இவனு சொல்லணும், இதுதான்டா இந்து, இதுதான் இந்து காப்பாத்துற ஆட்சி, இதுதான் அரசாங்கம். ஸ்டாலின் கடவுளை வழங்கியதால் அவரு, அப்ப இந்த பேரு யாருமே கடவுளை வழங்கவே இல்லையா, அல்லது இவனுங்களை அந்த கடவுள் கணக்கையே சேர்க்கலையா? பத்மாசே சாஸ்திரி பாலபவனை விசாரிக்க வேண்டும் சொன்ன யாருமே அந்த ஜாதியை சொல்லல. ஒரு புள்ள பாதிக்கப்பட்டிருக்குதான் பேசுறோம், அது பள்ளிக்கூடம் அவ்வளவுதான், பள்ளிக்கூடம் அவ்வளவு மோசமா இருக்கேன்னு தான் பேசுறோம். அவங்கதான் எங்களை ஜாதியா காரணத்தினால எங்களை சொல்றாங்கன்னு சொல்றீங்க, நீங்க ஏன் ஜாதியை கிடைச்சிருக்கீங்க? காரணம் ஜாதியை தவிர இவர்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. நீ வந்து ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்னால் சுப்பிரமணிய சாமியை கைது செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு, அதாவது பொதுவாகவே ஒவ்வொரு திமுக காரன் மட்டுமல்ல ஒவ்வொருத்தன்ட்டையும் வர வேண்டிய. வணக்கம் 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 வணக்கம். மகிழ்ச்சி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா. அதாவது இதெல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற மகிழ்ச்சியோட கேட்க முடியல, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு அச்சத்தோட கேட்க வேண்டிய சூழ்நிலை. நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய என்ன அப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேரும் தடுப்பூசி போட்டுவிட்டோம் ரெண்டு தடவை, அதனால நீங்க எல்லாம் அவசியம் போட்டுங்க, அது ஒன்று தான் வந்து இதுலேருந்து பாதுகாத்துக்கிறாங்க. வழிகளை அது மட்டும் இல்லாமல் தனி அறையில் இருப்பதால் நாங்கள் ரெண்டு பேரும் முகக்கவசம் பண்ணிக்கவில்லை, நீங்க எல்லாரும் அணிந்து கொள்ளுங்க அப்படிங்கிற வேண்டுகோளோட. நல்லது ஒன்றும் இல்லை. இன்றைய நாட்டு நடப்பில் ஒரு செய்தி, ஒரு கடந்த 3-4 நாட்களாக நாடு முழுவதும் இந்த பத்மசே சாஸ்திரி பாலபவன் பள்ளிக்கூடம் பற்றிய ஒரு உரையாடல் நடந்துட்டுருக்கு. அதில் இன்றைக்கி ஒரு திருப்பம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக ஆட்சியே கலைத்து விடுவேன்னு ஒருவர் ஆவேசம் காட்டியிருக்கிறார். இதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் செய்த தவறுக்கு ஒரு விசாரணை நடத்துவதற்காக ஆட்சியவே கலைத்து விடுவேன் என்று சொல்லுகிற செய்தி காலையில் பத்திரிகையில் பார்த்துருப்பாங்க, சமூகங்கள் எல்லாத்துலேயும் வந்து வந்திருக்கு. அந்த அவ்வளவு தூரம் பேசுகிற இதற்கு ஆணவம் அல்ல, அந்த சொல்லை நான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. இந்த திமிழ் அந்த சுப்பிரமணிய சாமிக்கு எங்கிருந்து வந்தது? இல்லை, நான் எனக்கு நான் திரைத்துறையில் இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பொதுவெளியில் கருத்து சொல்கிறாங்க, திரையில் கருத்து சொல்கிறாங்க. ஆனால் திரைப்படத்தில் வெற்றி பெற்ற நட்சத்திர நாயகர்களை விட எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நகைச்சுவை நடிகர்களை ரொம்ப பிடிக்கும். காரணம், தே டாக் மோர் சென்ஸ் நம்புறவன், கலைவாணர்கள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்க நடிகர் வரையும். அதில் இப்போ சமீபத்தில் காலஞ்சிட்ட விவேக் அவர்களுடைய படத்தில் வந்து ஒரு சொல்லாடல் இருக்கும், இங்கே வர்றா காக்காய்க்கு சொன்னால் அண்டங்காக்காய்க்கு கோவம் வருது அப்படின்னு. அந்த மாதிரி பத்மசே சாஸ்திரியை சொன்னால் சுப்பிரமணிய சாமி கோவம் வரும், இந்த காக்காய் சொன்னால் அந்த அண்டங்காய் கோவம். சுப்பிரமணிய சாமி மிக ஒழுங்கான அறத்தின் பக்கம் நிற்பவராக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க வீட்டுக்கு போய், இந்த பாருமா இப்படி பள்ளிக்கூடத்தை தப்பு நடந்து போச்சா, நான் இது நல்ல பள்ளிக்கூடம் நினச்சேன், நான் பக்கம் நிற்கிறேன், என்ன சொல்லு, உனக்காக நான் வாதாடுற இந்த வழக்க இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லு, அவர்கள் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்வது தான் அந்த பிள்ளைக்கு பெரிய ஆறுதல் தரும். இதை போல் அச்சத்தில் இருக்க பிற பிள்ளைகள வெளியே வர வைக்கும், அதுதானே சரி. எப்பொழுதும் எப்போ நம்ம எந்த பக்கம் நிற்கணும் நான்லாம் நினைப்பேன்னா, எளியோரின் பக்கம் நிற்கணும். யார் பாதிக்கப்பட்டாரோ அவரின் எது அறம், அதுதான் அறம். யார் பாதிக்கப்பட்டாரோ, எவர் குரல் கேட்கலையோ, அவர் பக்கம் நிற்கிறது அறம். அப்போ இங்கே வந்து நீங்கள் பத்மாசே சாஸ்திரி பள்ளிக்கூடம் பக்கம் தான் நிற்பீங்க, அந்த விசாரணையை நடத்தினா நான் ஆட்சியை கலைப்பின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, அவர் சுப்பிரமணிய சாமி இல்லை, அவர் சுப்பிரமணிய ஆசாமி தான் சொல்லுவேன். ஏன்னா சாமி தான் காப்பாற்றணும்ல, யாரை காப்பாற்றுறீங்களா? ஆனால் ஒரு வயதில் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம், சரியா நிக்கிறோமான்னு செக் பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா, சரி பார்த்துக்கணும் பாத்தீங்கன்னா, நம்ம சரியான பக்கம் நிக்கிறோம். ஏன்னா சுப்பிரமணிய சாமி அந்த பக்கம் நிற்கிறார், அப்ப நம்ம சரியான பக்கம் நிற்கிறோம். நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம், அவரை நான் ஆசாமின்னு கூட கொஞ்சம் அதிகமா ஒத்துக்க தயக்கம். ஏன்னா மனிதர்கள் என்பதற்கும் ஒரு தரம் இருக்கிறது, தகுதி இருக்கிறது. இந்த மனிதர்கள் இப்படி பேச மாட்டாங்க. அதே மாதிரி பாரு, அந்த காக்காயை சொன்னா இந்த அண்டங்காக்காய்க்கு கோவம், பல அண்டங்காக்காய்களுக்கு கோவம் வந்துருச்சு, ஒரு அண்டங்காக்காய் இல்லை, இந்த அண்ணங்காக்கா கொஞ்சம் ஆவேசமாக சத்தம் போடுது. என்னென்னா, ஆட்சி கலைப்போம் என்றால், அதாவது 2 கோடி 9 லட்சம் மக்களின் வாக்குகளை பெற்று இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு மனுஷன் நினச்சா அதை கலைச்சிடலாம்னு சொன்னால் இது என்ன ஜனநாயகம்? அந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் எனக்கு தெரியுங்கிறார். 1000 சட்ட நுணுக்கம் இருக்கட்டும், 2 கோடி மக்கள், அதுவும் கூட அன்றைக்கு 2 கோடி மக்கள்,
இப்போ தேர்தல் நடத்தினால், அதாவது திமுக பதவியேற்றதற்கு பிறகு இப்போது தேர்தல் நடத்தினால் 4,50,000 வாக்குகள் வரும். அந்த அளவுக்கு மக்களிடத்தில் ஆதரவு பெற்றிருக்கிற நீங்க சொன்ன மாதிரி ஒரு குரலற்றவர்களின் குரலாக இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கு. இதை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவது ஒரு கட்சிக்கு எதிரானதாக, ஜனநாயகத்துக்கு எதிரானதாக என்பதையும் தாண்டி மக்களுக்கு எதிரானதாக, ஒரு மக்கள் விரோதியாக அவர் இன்றைக்கு அடையாளத்தை காட்டி கொண்டிருக்கிறார். இதை நாம் எப்படி எதிர்கொள்ளணும்? இல்லை, அவர்கள் இருந்தால் எப்போ விரோதியாகத்தான் தன்னை காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர்கள் இருக்கிற எரிச்சலுக்கு சொன்னீங்களா எங்கிருந்து வந்தது திமுன்னு? ஏன்னா 1,000 ஆண்டுகளாக அவர்கள் எதிர்குரலே கேட்டதில்லை, எதிர்கருத்தையே கேட்டதில்லை. அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, அதை கேட்க வைப்பாங்க. அவர்கள் சொல்வது தப்பாக இருந்தாலும் கேட்க வைப்பாங்க. இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா, ரூல் நம்பர் 1, த பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். ரூல் நம்பர் 2, இஃப் த பாஸ் டஸ் எனிதிங் ராங், ரிமெம்பர் ரூல் நம்பர் 1. அதை சரியா நினைச்சுக்க வேண்டியதானே. அந்த மாதிரி அப்படியே இருந்தவர்கள் 1,000 ஆண்டு காலமாக. இப்ப என்னன்னா, ஒரு சுபவீர பாண்டியனும் கருப்பிள்ளை பொண்ணும் எழிலனும் அவரும் இவரும் மாடனும் காடனும் படிச்சு வந்துட்டாங்க. படிச்சு நம்மளை விடவும் அறிவா இருக்காங்க, நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி சரியா இருக்கு, சமூகம் அவர்கள் பக்கம் நிக்குது, அவர்களுக்கு ஓட்டு போடுது. நம்ம இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பியா தான் போக வேண்டியது இருக்கு, நம்ம போய் வாக்கு வாங்கி போக முடியல, மக்களை போய் சந்திக்க முடியல, அப்படிங்கிறதுல வர்ற எரிச்சல் தான் அந்த திமிரா வெளிப்படுது, கையாளாகத்தனம்னா அப்படி வெளிப்படுது. நீ ஏன் இவ்வளவு பதறீங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடம்ல எந்த பள்ளிக்கூடம், நான் அதை வந்து பத்மசேஷாத்திரம் நினைக்கல, நான் நினைக்கிறேன் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் இந்த பிள்ளை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம அந்த பிள்ளையின் பக்கத்துல போய் நின்றுணும், ஆதரவு நின்றுணும். சொல்லுப்பா, என்ன என்னப்பா நடந்துச்சு, ஏன்பா இவ்வளவு நாள் சொல்லல நீங்க, என்ன உங்களை அச்சம் பண்ணுச்சு? வாங்க, நாங்கள் என்ன பள்ளிக்கூடம்லாம் ரொம்ப நல்ல இடம் நினைச்சோம், வீடு போல ஒரு இடம் நினைச்சோம், அப்படி இல்லையா? அதெல்லாம் நாங்கள் அரும்பாடுபட்டு ராத்திரி போய் வரிசையில் நின்று அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம், இதுக்காக போய் வரிசையில் நின்னோம் அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப முக்கியம் என்ற தேதியில். அதில் இந்த பள்ளிக்கூடமா அந்த பள்ளிக்கூடமா இல்லை, இவர்களே பதட்டமாக எங்களை ஒழிக்க முயற்சிப்படுறாங்கன்னு சொல்றது தான் பொருள். அப்படி நிறைய தப்பு இருக்கும் உங்களுக்கு உள்ள, அந்த குரல் பதறதை பார்த்தா இது நிறைய தப்பு இருக்கும் போல இருக்கு. எல்லாத்தையும் உட்கார விசாரிக்கணும்னு தான் நல்லா விரும்புகிறேன். இல்லை, உண்மைதான், உண்மைதான். அதனுடைய பதற்றம், அத்தனை பேர் ஆள் சேர்க்கிறது, ஜாதி அடிப்படையில் எங்களை தாக்குறீங்கன்னு அவங்களா ஜாதியை பற்றி பேசுறது, அதாவது இதில் பலரும் சொன்ன செய்தி, இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவர்கள் மட்டும் அந்த ஜாதி அல்ல, அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளும் பல பேர் அந்த ஜாதி தான், பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகள்லையும் அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இந்துக்கள்னா வந்துருவோம் அப்படின்னு பேசுகிறோம்னா, இப்போ இந்துக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே படிக்கிறதெல்லாம் இஸ்லாமிய பிள்ளைகளா, ஒருத்தர் கூட இந்துக்கள் இல்லையா? இங்கே இந்த பாதிப்பு இது முதல் முறையல்ல. ஆமாம், ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, அவரே சொல்கிறார் பலரும் இருக்கிறாங்கன்னு. அந்த தாளாளர் விசாரணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஏற்கனவே பலர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை, யாரும் எங்கள்கிட்ட ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பாருங்கள், அதாவது பிள்ளைகள் இதை வந்து எழுத்து வடிவத்தில் சொல்லுவாங்களா, எங்கள் ஆசிரியர் எங்கள்கிட்ட இப்படி தான், இது உங்களுக்கான கடமை இல்லையா? ஒரு அப்பா அம்மாட்ட வந்து சொல்கிற பிள்ளைங்க கூட, எங்கிட்ட ஒரு பிள்ளை வந்து என்னோடய பையனோ பொண்ணோ எங்கிட்ட வந்து குறை சொன்னால், நீ ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு நான் கேட்போனா, இது வீடு இல்லை, ஆசிரியர்கள் பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள்னா, ஆசிரியர்கள் ரெண்டாவது பெற்றோர்கள். எனவே வந்து சொல்லுகிற பிள்ளைகளை நீ பேர் கூட தெரியாமல், யார் சொன்னேன்னு கூட இல்லாமல், அதை விசாரிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல், கடுமையாக ரிட்டன் கம்ப்ளைண்ட்டு தள்ளேன்னு சொல்கிற ஒரு தாளாளர், ஒரு பள்ளிக்கூடம், அவர்கள் பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்க, அந்த ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ முழுமையாக வெளியில் வந்து விழுந்திருக்கிறது. சுப்பிரமணிய சாமி கண்டிக்க வேண்டியது இதெல்லாம். ஆமாம், நான் அதையெல்லாம் எதிர்பார்க்கல, பேசாமலாவது இருந்திருக்கணும். இதற்கு கடுமையாக எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்ளுகிறேன், இதற்கு முன்னாலும் பல நிகழ்வுகள் இருக்கு. ஒரு மாணவன் ஒருத்தர் வந்து நீச்சல் குளத்துல இறந்து போன பொழுது ரஞ்சித ஒரு 4வது ஆமாம் போகிற போக்கில் அதை வந்து முடிச்சாங்க. அந்த பையன் வீட்டு கூட போய் யாருமே அந்த பள்ளி நிர்வாகம் நிற்கிறேன், அன்னைக்கே அவர்கள் தார்மீக பொறுப்பேற்றுக்கணும், இப்படி நடந்து போச்சாங்க இல்லையா? அன்னைக்கே அவர்கள் செய்த போது எனக்கு இதில் பெற்றோர்களுக்கு சம பங்கு இருக்குது, அந்த பள்ளிக்கூட பெற்றோர்கள், இது முதல் முறை இல்லை, இதற்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கு. நடந்த பொழுது அந்த பெற்றோர்கள் தான் சேர்ந்து என்னங்க ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எப்பொழுதுமே நான் எப்போ எந்த குரல் அறத்தின் குரல் நினைப்பேன்னா, அந்த கேடு எனக்கு நடக்காட்டினாலும் நான் போய்க்கு நிற்கிறோம், எனக்கு நடந்தா தான் போய் நிற்கிறேன்னா அப்புறம் நான் என்ன ஆளு, எனக்கு நடக்கல, என்னை போல இன்னொருத்தர் நடக்கணும் அப்படின்னா. அப்ப அன்னைக்கு அந்த பையன், 4வது படிக்கிற பையன் நீச்சல் குளத்துல வந்து கவனக்குறைவால் வந்து இறந்து போன பொழுது அந்த பெற்றோரின் பக்கத்துல போய் இந்த பெற்றோர் நின்றுக்கணும், என்னங்க இப்படி நடந்திருக்கு, என்னங்க செஞ்சீங்க நீங்க, செஞ்சிருந்தா இது நடந்திருக்காது. அப்ப குறைஞ்சபட்சம் இன்றாவது இந்த பள்ளியே நான் சொல்ல, எந்த பள்ளியாக இருந்தாலும் எந்த பிள்ளைக்கு ஏற்பட்டாலும் எல்லா பெற்றோர்களும் சேர்ந்து அந்த பெற்றோரின் பின்னால் போய் நிற்பதுதான் சரியா இருக்க முடியும். அவங்களே சொல்றாங்க, யாரு இது பத்மஸ்ரீ சாஸ்திரி பள்ளிக்கூடமே சொல்லுது அங்க நடக்கலையா அங்க நடக்கலையா, எல்லாமே சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுது இல்ல சொல்லுங்க, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு தான் தெரியும்,
நான் நேற்று கூட ஒரு இடத்துல சொன்னேன் பேசும்போது, ஒரு திருநூறு தான் இன்னொரு திருநூறு தெரியும், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க, எல்லாரையும் விசாரிக்க சொல்லுவோம், எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு. அது ரொம்ப முக்கிய நடக்கலன்னு சொல்லாம அங்க நடக்கலையான்னு கேட்கும் போதே இங்கே நடந்திருக்குன்னு தெரியும். அவர் வைத்திய மகேந்திரன் எனக்கு பேட்டி என்ன சொல்றாரு, அவசரமா வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேங்க தொடர்பு இல்லை, கையில் ஒரு முக்கியன்றாரு, நான் வெறும் ட்ரஸ்டி தாங்கிறாரு. நீ ட்ரஸ்டி இல்ல, முக்கியமான செய்தி என்னைக்கும் அந்த ரஞ்சன் அந்த குழந்தை இறந்து போச்சு இல்ல நீச்சல் குளத்துல, அதனுடைய வழக்கு தொடர்பான சில செய்திகளை காலையில தேடினேன். எனக்கு அதிர்ச்சியா இருக்கு அந்த வழக்கு. ஒரே நேரத்தில் அந்த ஜியோனிஸ்ட் பள்ளியில் அந்த பேருந்துலேருந்து ஒரு குழந்தை கீழே விழுந்து இறந்து போனதும் இதுவும் ஒன்றாவே நடக்குது. அந்த ஜியோனிஸ்ட் தாளாளர் மீது கடுமையான சட்டங்களில் உள்ளே போடுறாங்க. இவங்க மேலே சாதாரண சட்டத்தில் அப்போ அம்மா ஆட்சி நடந்து கொண்டு இருந்த கட்டம். அதில் என்ன வழக்கில் நான் பார்த்தேன்னா, தலைமை நீதிபதி இக்பால், நீதிபதி ஆறுமுகசாமி முன்னிலையில் அந்த வழக்கு வருது. ராமன் ஒரு வழக்கறிஞர் இவங்களுக்காக வாதிடுகிறார். நீதிபதிகள் கேட்குறாங்க, இந்த நீச்சல் குளம் கட்டுவதற்கான நீங்கள் கொடுத்த அப்ரூவலே அதில் இல்லையே, நீங்கள் கொடுத்த அந்த பிளானில் அதுக்கு அப்ரூவலே இல்லையேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு, இல்லை அப்ரூவல் கேட்டிருக்காங்க, வந்துடும், நீ வந்துடும், ஆனால் அதுக்கு முன்னாடி நீச்சல் குளம் வச்சு அதில் வகுப்பு நடத்தி, ஆக நீச்சல் குளம் கட்டுனதே ஒரு முறைப்படியான அனுமதி பெறாமல் கட்டப்பட்டிருக்கு. அதில் 26 பிள்ளைகள் தண்ணீரில் விழுந்து நீந்தி எல்லாரையும் கூட்டிகிட்டு வரும்போது தான் 25 பேர் இருக்கு ஒரு குழந்தைய காணுமேன்னு அப்புறம் தேடி, அவங்க அப்பா மனோகர்னு அவர் நீதிமன்றத்தில் விஜய் ஹாஸ்பிட்டலில் இருக்கு குழந்தை அப்படிங்கிறாங்க. போய் பார்த்தா சுற்றுமுற்றும் இங்கே யாரும் அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்தவர்கள் கூட இல்லை. இதில் முக்கியமான செய்தி வந்து, அந்த நீச்சல் குளம் மட்டுமல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அதே பள்ளிக்கூடத்தில் மேல் மாடி கிழிஞ்சு கீழே விழுந்திருக்கு. அடுத்த நாள் அதை பாலிமர் நியூஸில் நான் அதையும் எடுத்து பார்த்தேன். மக்கள்லாம் அடுத்த நாள் காலையில் போய் கேட்குறாங்க, இல்லை ராத்திரியில் தான் விழுந்தது, அதனால் யாருக்கும் பாதகம் இல்லை, ராத்திரியில் தான் விழுகுன்னு உனக்கு தெரியுமா, எப்படி அது ராத்திரியில் விழுகுதுன்னா அதுவும் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட 3வது மாடி. எனவே முழுக்க அனுமதி இல்லாமல் முறையற்று ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவதும் அந்த பிள்ளைகள் இறந்து போவதற்கு காரணமாக இருப்பதும், அவங்க எல்லாருமே வெயிலில் வந்துட்டாங்க, இன்று வரையில் அந்த வழக்கு முடியலை, அந்த நீச்சல் குளத்தில் அந்த ரஞ்சன் அந்த குழந்தை இறந்து போன வழக்கு முடியலை. ஆக அனைத்தையும் சட்டத்துக்கு புறம்பாக செய்கிற ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லாம, நடவடிக்கை எடுத்தால் ஆட்சியை கலைத்து விடுவேன்னு சொல்லுகிறவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அதாவது இவர்கள் தொடர்ச்சியாக என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவரோ அவருக்கு ரொம்ப அணுக்கமா பக்கத்துல போய் இருந்துகிட்டு அதற்கான வேலை செய்கிறது, அதையெல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. இப்ப அவர்களுக்கு என்ன அச்சம் அப்படின்னா, எனக்கு ஒரு வகையில வந்து என்னன்னா, வேற ஒரு செய்தி சொல்ல நினைக்கிறேன், என்னன்னா 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இல்லை, ஒரு வகையில் ஆட்சியில் இல்லாது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. என்ன வகையிலனா, இந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் பாத்தீங்கன்னா, பிராமணர்கள் பிராமணிய தொத்தி பண்ண பிராமணர்கள் எல்லோரும் மோசம் நான் சொல்லவே இல்லை, பிராமணியம் என்பது வேறு, பிராமணத்தை பிராமணா இருக்கிறது வேறு, எப்போ பார்த்தாலும் தன்னுடைய நலனுக்காக அதிகாரத்தை ஒட்டியிருக்கான். இவன் ஒவ்வொரு தடவையும் திராவிட முன்னேற்றங்களும் இருக்கும்பொழுது இதுவரை வந்துகிட்டே இருந்தவன், கலைஞர் இருந்த பொழுதெல்லாம் இப்படி வந்து இருந்தவன், அண்டி இருந்தவன். கலைஞர் என்ன நினைப்பாருன்னா, அவர் ரொம்ப வந்து திரையிட்டு போறாங்க அவ்வளவுதானே இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு படைச்சவர். அதனால இவங்க கூட அப்படி இருந்து 10 ஆண்டு காலம் இல்லைங்கும் போது இந்த கழுதைக்கு பூரா மூக்கு வெளுத்துருச்சு, இப்ப வெளியே வந்துருச்சு எல்லா கழுதையும், எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்ப திருப்பி பக்கத்துல போகவே முடியாது, தெரியும் ஆள் யாருன்னு. இந்த மாதன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திராவிட சித்தாந்தத்தை விருப்பத்தோடு இருப்பவர் போல இருந்தவர், இருந்துட்டு வாசல்ல காய்கறி வருது 100 ரூபாய்க்கு மொத்த காய்கறி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில இறை என்பவர்களுக்கு நன்றியா, இறை என்பாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பால் பாக்கெட் போட்டா முதல்வருக்கு நன்றியா, அன்னைக்கு அதே ஐஎஸ்ஆர் சொல்லணும். அப்ப இப்ப இன்னைக்கு பக்கத்துல போக முடியாது, காரணம் இந்த 10 ஆண்டு காலத்துல நீங்க எழுதிட்டீங்க, திரும்ப வரவே மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கீங்க, நம்ம மறுபடியும் மேலோங்கிட்டோம் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்க, அந்த வகையில 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இல்லாம இருந்தது நல்லது, இவர்களை போல தெரிஞ்சு ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க குமுதம்ங்கிற தினமலர் தினமும் நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம், குமுதம் பத்திரிகை பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு முன்னாடி 2 மாத காலம் வரிசையா எல்லாரையும் வச்சு குமுதம் போல ஒரு பொழுதுபோக்கு வாரிதழ தொடர்ச்சியாக அரசியல் கட்டுரை எழுதப்பட்டுச்சு.
எல்லாமே திமுக எதிராக போட்டுச்சு. மாலன் தொடங்கி அவ்வளவு தொடர்ந்து சார்ந்து வேதா உட்பட எல்லோருமே திமுக எதிராக எழுதுவாங்க. எல்லாம் எழுதி முடிச்சா இவர்கள் எல்லாம் முயற்சி செஞ்சு வரிசையா பல அட்டகத்தி பல ஆளுகள் நிப்பாட்டு பார்த்து எதுவுமே சரியா வராம கடைசியில திமுக வென்று திரு ஸ்டாலின் அவர்கள் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் பதவியேற்றுக்க போறாருன்னு உறுதியான உடனே அவசரமா அவருடைய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அட்டப்படத்துல போட்டு நானும் அவரும் நீ வந்து கட்டப்படக்கிட்ட பண்ற ஏன்டா பண்ற நீ வா நீ அங்கேயே நில்லு கடைசியும் ஆமா நான் திமுக எதிரா நான் கட்டுல எதிரான நில்லு நான் ரொம்ப ரசிப்பேன் அப்படி சரித்திரமே கிடையாது. அவர் ஸ்டாலின் எப்படி முதலமைச்சரானு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு சொல்லிக்கிறத துர்கா ஸ்டாலின் கடவுளை வணங்கியதால் அவரு அப்ப இந்த பேர் யாருமே கடவுளை வணங்கவே இல்லையா அல்லது இவங்களை அந்த கடவுள் கணக்கையே சேர்க்கல யாருமே என்ன சொல்லுவாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மனைவியாக வாழ்க்கை துணையாக இருந்தாலும் அவரின் விருப்பத்தின்படி அவருக்கு மரியாதை கொடுத்து வாழ்க்கை நடத்துகிறார். நீ ஒரு நாளாவது உன் மனைவியின் விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்து அதை போல வாழ்க்கை நடத்தியிருக்கிறாயா? அதை செய்தா நீயே வெல்லும் வாழ்க்கையில. நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாழ்க்கை துணையை சமமா நடத்துறது அவர்களின் விருப்பத்தை அனுமதிக்கிறது மாதிரி இருக்கணுமே ஒழியன்னு ஒன்று சொல்லணும். இவன் செஞ்சதே கிடையாது. அதாவது வெளியில் பேசுகிற எல்லா செய்திகளையும் நாம் வீட்டுக்குள் பேசுகிறோம். வெளியிலும் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் சிறுபான்மை தான், வீட்டிலும் சிறுபான்மை தான். ஆனால் நான் ஒன்றும் வெளியே போகும்போது கொள்கையும் வீட்டுக்குள்ளே வரும்போது இல்லைன்னா அது என்ன என்னோட காலனி அல்ல. போகும்போது போட்டு போகிறது வரும்போது கழட்டிட்டு வர்றதுங்கிறது அல்ல. ஆனால் எல்லா விதமான செய்திகளை எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, அதை மறுக்க வேண்டாம். இது ரெண்டாவது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு செய்தி புரிஞ்சிருச்சு, அவங்க துர்கா ஸ்டாலினோட இறை நம்பிக்கை மட்டும்தான் உண்மையானது, அத்தனை பேர் உரை நம்பிக்கையும் போய் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்றாங்களா அல்லது இவனும் முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. எவ்வளவு கேவலமான இதுல ஆளுநருக்கு ஒரு கடிதம் இருக்கார், அதை ட்விட்டர்ல அந்த ஆள் போட்டிருக்கார். நான் ஆளுநர் கடிதம் இருக்கேன். என்ன உதாரணம்னா, யூதர்களை நாஜி படைகள் எப்படி குறிவைத்தாலும் என்னங்க உதாரணம், இந்த பத்மசேஷாந்திரி பாலபவன்ல ஒரு தப்பு பண்ண ஆசிரியர் நடவடிக்கை எடுத்ததுக்கு நாஜி படைகள் யூதர்களை தாக்கியது மாதிரி இவர்கள் தாக்கி விடுவார்களோ என்று பிராமணர்கள் அப்படியே அச்சத்தில் இருக்கிறார்கள், எல்லாம் குளிர்காய்ச்சல் இருக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்றேன்னா, எவ்வளவு உனக்கு பொய் சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட வெட்கமற்ற ஒரு தன்மை இருக்கிறது. அதாவது என்னன்னா, அந்த பள்ளிக்கூடங்களின் மேல் அரசு முறைப்படி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும், அவசியம் ஏற்பட்டால் அந்த பள்ளிக்கூடத்தை அரசாங்கம் எடுத்து நடத்தும் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. வந்த உடனே பதறி வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு பள்ளியில் யாரோ ஒருவர் செய்ததற்காக எப்படி நீங்க வந்து பள்ளிக்கூடத்தை எடுத்துக்குவேன்னு சொல்லலாம் அப்படிங்கிறது. நீங்க தானே போன மாசம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஏதோ ஒரு கோயில்ல எங்கேயோ ஒருத்தர் தப்பு பண்ணாதிருக்கா எல்லா கோயிலையும் எங்கிட்ட ஒப்படைன்னு சொன்னீங்க. நீ சொன்னீங்க வருமானம் வர்ற எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்படைச்சிரு, நீ வச்சுக்காது. பள்ளிக்கூடத்துல தப்பு நடந்து இருந்தா வருமானம் வருது கண்டுக்காத எங்கிட்டே ஒப்படைச்சிரு, ஒரு பள்ளிக்கும் தப்பு நடந்துச்சு. ஆனா கோயில்ல ஒரு கோயில தப்பு நடந்தா அந்த கோயில எங்கிட்ட ஒப்படைச்சிரு, ஏன்னா வருமானம் வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிரு. எதையும் நீ வச்சுக்காத, எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துருங்கிறத, பணம் வர்றது கூட எங்கிட்ட கொடுத்துரு, வராத பூரா நீ வச்சு கேட்கறது. இப்ப ஒரு குறதா கேட்கறது பாத்தீங்களா, கோயில ஒப்படைன்னு பேசாம கைவர்கள் எல்லாரும். ஏன்னா புரிஞ்சிருச்சு, மக்களுக்கு இந்த தடவைதான் முதல் தடவையா கோயில்ல போட்ட அன்னதானம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு போயிருக்கு. இவனு சொல்லணும், இதுதான்டா இந்து, இதுதான் இந்து காப்பாத்துற ஆட்சி, இதுதான் அரசாங்கம் இல்லையா. கோயில் பூட்டி இருக்கு, கோயிலுக்கு யாரும் வரல, ஆனா அன்னதான திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணம் அப்படியே இருக்கு. அந்த பணத்தை இங்க திருப்புன்னு சொல்றதுல சரியா இருக்க முடியும், இதை சரியா ஒப்படைச்சுதான் செய்வாங்களா? அப்ப எது வந்து அரசாங்கத்தில் இருக்கணும்னா, எப்பொழுது எல்லாமும் எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கும் இருக்குமோ அது அரசாங்கத்தில் இருக்கணும், அரசாங்கம் தான் நடக்காது. இப்ப இந்த காரியம் சேகர் பாபு அவர்கள் இந்த காரியத்தை செஞ்சோன்னு பொருள் ஸ்டாலின் தலைமையில இவர்கள் பதறவாங்க, ஆகா இன்னொரு தடவை நம்ம கோயில கேட்கவே முடியாது, சாப்பாடு போட்டுருக்கேன் எங்களுக்கு, நீ யார் கேட்கிற கோயில்னு கேட்பா இப்பவன் ஜக்கி சும்மா இருப்பார்ல. இனிமே ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு மறுபடியும் வந்திருக்கு, அது ஒரு செய்தி. இதே செய்தி 1922-23 நடக்குது. என்னன்னா, பானகல் அரசர் முதலமைச்சராக இருக்கிற போது கோயில் இருக்கிற நிதியை எடுத்து இந்த சாலைகளெல்லாம் போடலாம்னு ஒரு தீர்மானம் வந்த போது சத்யமூர்த்தி கடுமையாக எதிர்க்கிறார், வைஸ்ராயை போய் பார்க்கிறார். அப்போ வைஸ்ராய் விலக, அவன் ஆங்கிலேயன், அவன் கேட்குறான் சாலை போட்டால் எல்லாரும் தானே போகலான்னு. எல்லாரும் என்றால் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் போவாங்க, இந்த கோயில்ல இந்து மத கோயில்ல என்னடா சாலையில நடந்து போறது, நீ போட்ட சாலையில வேற எவனும் நடக்க கூடாதுங்கிற அளவுக்கு அந்த அது ஒரு நூற்றாண்டாகி மறுபடியும் அது அப்படி எதிரொலிக்கு பாருங்க. இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு மிக தெளிவாக அவங்களுக்கு இது பெரிய சிரமம் என்னன்னா, இவன் ஒரு நாசின்னு அவரை சொல்ல முடியாது, இவங்களை விட அதிகமா கோயிலுக்கு போறவர்,
ஒரு முறை நான் விமான நிலையத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், ஆசிரியர் பாபு நண்பர்கள் எல்லாம் வராங்க, எங்கே எல்லாருங்க, ஐயா நாங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம், ஐயப்பன் கோயிலுக்கு இருந்தார், நீ எங்கே போயிருக்கிறாரு, கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். அதாவது அது வேறு. ஆனால் முழுக்க ஜனநாயகமற்ற இந்த சர்வாதிகாரிகள் நம்மளை பார்த்து ஹிட்லர் இருக்கிறான், நாதிப்படைங்கிறான், உண்மையான சொல்லா நீங்க சொல்லிடுவீங்க, அதனால அவசரமா அவன் சொல்றான், அந்த உண்மையை நீங்க சொல்லிடக்கூடாது, நம்ம சொல்லிடக்கூடாது இருக்கா. ஆனா அப்படித்தான் இன்னைக்கு ஜாதியை பத்தி சொல்றாங்க, ஜாதியை பத்தி சொல்றாங்க. பத்மா சேஷாத்ரி பாலபவனை விசாரிக்க வேண்டும்னு சொன்ன யாருமே அந்த ஜாதியை சொல்லல, ஒரு புள்ள பாதிக்கப்பட்டிருக்குதான் பேசுறோம், அது பள்ளிக்கூடம் அவ்வளவுதான், பள்ளிக்கூடம் அவ்வளவு மோசமா இருக்கேன்னு தான் பேசுறோம். அவங்க தான் எங்களை ஜாதியா காரணத்தினால எங்களை சொல்றாங்கன்னு சொல்றீங்க, நீங்க ஜாதியை கிடைத்திருக்கீங்க. காரணம் சாதியை தவிர இவர்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை, அதனாலதான் வச்சுக்கிட்டு வரணும். நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் சிக்கல் வரும் பொழுது அவன் அதை அறிவு கொண்டோ அன்பு கொண்டோ நேசம் கொண்டோ வரவே மாட்டான், சாதி கொண்டு தான் வருவான் திருப்பி முடி. ஏன்னா அவங்க இருக்கிறது அது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்கணும், எங்கள்கிட்ட ஒரு அருமையான கல்வி இருக்கு, ஒரு ஒழுக்கம் இருக்கு, எங்க பள்ளிய நாங்க பார்ப்பனர்கள், எனவே யாரோ மனிதன் மனுஷன் தான், அதாவது ஜீராகராஜன் சொல்ற மாதிரி மனிதன் மகத்தான சல்லி பயில்வாரு ஜீராகராஜன், அந்த மாதிரி மனுஷன் எல்லா சல்லித்தனமும் இருக்கும், ஒரு ஆசிரியர்கிட்டே இருக்கு இருந்திருக்கு, இருந்திருந்தா அது விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பள்ளிக்கூடம் என்ன செஞ்சிருக்கணும், அடடா இப்படி காரியத்தை பண்ணி விட்டான் அப்படின்னு முதல்ல வந்து கதவை பூட்டி போலீஸ் ஒப்படுத்திங்க, வாங்க உள்ள போங்க, மிச்சத்தெல்லாம் விசாரிக்க, உள்ளதான் சிஸ்டம் இருக்கு, போன் இருக்கு, எல்லாம் இருக்கு, விசாரிச்சுட்டு எங்க பள்ளிக்கூடம் குற்றமற்றதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சாவியை கிட்ட ஒப்படைங்க, நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் வெளியே நிக்கிறோம் சொல்லி இருந்தா அந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு பெரிய உயர்வு அடைஞ்சிருக்கும். நீங்க ரொம்ப அதிகமா கற்பனை இல்ல, அதான் சரி, அவன் தப்பு செய்த மாதிரி ஒரு இடத்த வேலை செய்யறேன், அங்க தவறு நடக்க கூடும், தவறு நடந்தா உடனே என்ன செய்யணும் அப்படின்னா வாங்க எல்லாருமே சேர்ந்து விசாரிப்போம், நானும் தெரியாம தான் இருந்துட்டேன், இந்த அறிக்கை பொறுப்பேற்றுங்க, யாராவது ஒருத்தர் வந்து தெரியாம இருந்துட்டீங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கும் பல மிகச்சிறந்த ஆசிரியர் இருக்காங்க, அதுவும் குறிப்பா பெண் ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு சானிடரி நாப்கின் எடுத்துட்டு போற ஆசிரியர் இருக்காங்க, பிள்ளைய கும்பல பிள்ளை இருக்கும் போது ஒரு ஆசிரியா வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு எவ்வளவு கலைப்பா இருக்காது, அந்த பொண்ணு சொல்ல வெக்கப்படுவா, 14 வயசு 15 தயங்குவா, வெக்கப்படுவா, அவளை தனியா கூப்பிட்டு என்ன இதான சிக்கல் பண்ணி, இது என்ன சாதாரணமா நடக்கிறதா, எல்லாரும் உடம்புக்கு உள்ளதுதான், 28 நாளைக்கு உட்கார் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இருக்கு நான் பேட் வச்சிருக்கேன் வச்சுக்க அப்படின்னு சொல்றது இல்ல, அதுதான் பிரமாதம், அதுதான் அந்த ஆசிரியர் சொன்னாள் அவன் ரிட்டர்ன் கொண்டு கொடுத்தா, அந்த பொண்ணு வகுப்பறையில உட்கார்ந்து இருக்கும் போது தெரியும் ஆசிரியருக்கு, கூப்பிட்டு அவளை வந்து ஆசுவாசப்படுத்துவா, நீ மத்தியானத்துல வராத போய் ஸ்டாஃப் ரூம் உட்காந்துருக்கப்பா, அப்படி ஆசிரியர் 100 பேர் நீங்க பாத்துருக்கோம், 100 பேர் இருக்காங்க, இவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து கெட்ட பேரு, ஒரு ஆசிரியரால அது எல்லாருக்கும் வேலும் அந்த கெட்ட பேர் அதிகமாகிறது, அதை காப்பாத்த முயற்சி பண்ற நிர்வாகத்தால, அதான் நான் நினைக்கிறேன், இங்க எவ்வளவு நல்ல ஆசிரியர் சந்திச்சிருக்கோம், எவ்வளவு பிரமாதமான ஆளுல பாத்துருக்கோம், இவர்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தத்துல கெட்டவங்க வந்து இவங்கதான். அப்ப சுப்பிரமணிய சாமி இப்ப நிக்க வேண்டியது இவர்களுக்கு எதிராகத்தான், நீ பள்ளிக்கூடத்தை கலைப்பேன்னு சொல்லுவியா, அந்த நிர்வாகம் கூட கலைப்பேன்னு சொல்லுவியா, ட்ரஸ்டியை கலைப்பேன்னு சொல்லுவியா, அதை விட்டு ஆட்சியை கலைக்கிறேன் அர்த்தம். நீங்க சொல்ற மாதிரி பொதுவாக ஆசிரியர் என்றால் யாருன்னா அதை இருப்பதை திரும்ப சொல்லுகிறவன் ஒரு ஆசிரியன், அதை விளக்கி சொல்லுகிறவன் நல்ல ஆசிரியன், புரிகிற இதெல்லாம் தாண்டி மாணவர்களை பிள்ளைகளாக நேசிக்கிறவனே நல்ல ஆசிரியன். என்னுடைய நான் ஒரு 21 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தேன், என்னுடைய அனுபவத்திலேருந்தே நான் அந்த மதிப்பெண்கள் திருத்தி அந்த தாளை கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன்னா நல்ல மதிப்பெண்களை உரத்து சொல்லுவேன், 187 வாங்கியிருக்கிறான் ராஜா, நல்ல படிக்கிறாக்கண்ணே அப்படிம்பேன், மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருவேன், ரொம்ப குறைவாக மதிப்பெண் எடுத்தவனை நான் வகுப்பில் சொல்லவே மாட்டேன், மறித்து கொடுத்து கையில் கொடுத்துருவேன், ஆனால் எனக்கு தெரியும் ஏறத்தாழ 4-5 நாள்களுக்கு பிறகு எனக்கு ஆசிரியர் தலையில் அவன் கூப்பிட்டு விட்டு, ஏன் ராஜா என்ன பாட முடியலையா, இல்லை வீட்டில் ஏதாவது சிரமம் இருக்கா, இல்லை நான் சொல்கிறது சரியாக சொல்லலையா என்று அவனை கேட்கும்போது அந்த பாசத்தோடு அந்த பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவர்கள் பிள்ளைகள் சொன்னதை காதலியே போட்டுக்காத ஒரு நிர்வாகம். சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ நான் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த சுப்பிரமணிய சாமிக்கு மக்கள் எப்படி எதிர்ப்பை காட்டணும், ஏன்னா இதுவரைக்கும் வெறும் திமுகக்காரர்கள் அல்ல, அல்லது வெடிவட்டத்தில் இருந்தாலும் திமுகவை ஆதரிக்கிற முழுமையாக ஆதரிக்கிற என்னைப் போல அல்லது பெரும்பான்மை சரியாக இருந்து ஆதரிக்கிற உங்களை போன்றவர்கள்லாம் தாண்டி பொதுமக்கள் இவர்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. பொதுமக்கள்
சுப்பிரமணிய சாமியை கைது செய்கிறான். அதாவது எப்போ ஒரு ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை ஒரு பதவிக்கு வந்து ஒரு மாதம் கூட முடியாத நிலையில் எந்த காரணமும் இல்லாமல் நீ வந்து ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்னால் சுப்பிரமணிய சாமியை கைது செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு அதாவது பொதுவாகவே ஒவ்வொரு திமுககாரன் மட்டுமல்ல ஒவ்வொருத்தன்கிட்டையும் வர வேண்டிய கோபம். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், முதலமைச்சர் கோபிச்சுட்டாலும் பரவாயில்ல, சுப்பிரமணிய சாமி வந்தால் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அவனது மண்ணை மிதிக்க விடக்கூடாதுங்கிற அளவுக்கு எனக்கு கோபம். நான் முதல் முறையாக அவனேன்னு சொல்கிறேன், சொல்ல மாட்டேன் எப்போதுமே சொல்லக்கூடாது நினைப்பேன். ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு மனிதனை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. ஆட்சியை கலைப்பே நீ சொன்ன இந்த மண்ணிலேயே நீ கால் வைக்க கூடாது என்று மக்கள் கிளந்து எட வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மக்கள் விரோதி அப்படி சொல்லுகிறார் என்பது ஏன்னா இதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு. உண்மையாவே இப்ப நான் முதலமைச்சரை பாக்குறேன், நான் இப்போ உண்மையா முதலமைச்சரான பொறுப்பேற்ற அன்னைக்கு பார்த்து அதுக்கப்புறம் என்ன நான் பார்க்கல வேண்டாம், ஏன்னா அவர் வேலை செய்யறாரு வேலை நாம சும்மா பார்க்க வேண்டாம் நிலையை நிற்கிறேன். ஆனால் நான் இன்னொரு மனிதரை பார்க்கிறேன், உண்மையாகவே நான் அருகில இருந்து பார்த்தவன் தான். இதுக்கெல்லாம் கூட அவர் இப்போ கோபப்படுறதில்லை, ஏன்னா அவர் பாட்டுக்கு மக்களுக்கான வேலையை செய்துட்டு இருக்கிறார். ஒரு பெரிய முதிர்ச்சி, ஒரு பெரிய கனிவு வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவ்வளவு கனிவு உதவாது, அவங்க புரிஞ்ச முடியல. அவர் ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறார், அவர் இருக்கட்டும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு திமுக காரனுக்கும் ரத்தத்துல சூடு இருந்த கோபம் வரும். வெளிப்படையா சுப்பிரமணிய சாமி என்கிற அந்த பெயரை மிக கடுமையாக எதிர்க்கணும், ஒரு எழுச்சி வர வேண்டும் என்று நான் எல்லாருமே என்ன நினைக்கிறானுங்கன்னா, அந்த கொரோனா ஒன்று பெரிய வசதியாக போச்சு அவங்களுக்கு, எந்த எதிர்ப்பும் கிடையாது, ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ண முடியாதுன்னு வரும். கண்டிப்பாக அதுபடி, அதாவது மக்கள் எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஒரு ஈகிள் சைட் மாதிரி ஒரு பருந்து பார்வையாக பார்த்துட்டே தான் இருக்காங்க. அவர்கள் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கும் வந்து ரியாக்ட் பண்ணுறது இல்லையே ஒழிய மொத்தத்தில் ரியாக்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த 20 நாட்கள்ல வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள், இவ்வளவு மாற்றங்கள், 16-17,000 படுக்கை அதிகரிக்க முடியும் 17 நாள்ல அப்படின்னா, அப்ப இவ்வளவு நாள் என்ன நடந்துட்டு கேட்பாங்க நம்ம ஒன்னொன்னு பெரிய உங்களை போல நீங்க ஒன்னு சொன்னா பேசினா 1923 இப்படி என்ன இருந்துச்சு, இப்படி கருத்து இருந்துச்சு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்க சொல்றீங்க, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், எப்பவுமே நீங்க மோசம் தான் எல்லாம் தெரியும். சுப்பிரமணியம் சாமி விஷயங்கள்ல இருந்து எல்லாவற்றையும் திரு ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எல்லாத்தையும் அவர் பருந்து பார்வை பார்த்துட்டே இருப்பான். அவன் முடிவை எடுக்க போகும்போது என்ன செய்வான்னா மொத்தமும் அந்த பக்கம் நின்றுவான். அப்ப சுப்பிரமணிய சாமிக்கு நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு ஒரு எதிர்ப்பு இவன இது வர எதிர்ப்பு சொன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நடவடிக்கை பிறகு நான் நம்புறது இப்ப மட்டும் இல்லாம இன்னொரு 15 வருஷத்துக்கு திமுக ஆட்சியில் இருப்பது ரொம்ப முக்கியம். காரணம் அவ்வளவு இன்னும் இழுத்தாங்க நம்மள கண்டிப்பா. அதாவது நான் உண்மையிலேயே இந்த 5 ஆண்டுகளுக்காக தான் தேர்தல் பரப்புரை பண்ணோம், இப்போ ஆட்சியில் நடக்கிற ஒவ்வொரு செயலும் அடுத்தடுத்த தேர்தல்களுக்கான பரப்புரைகள். உண்மையாகவே 1000 சொல்லுவதை விட செயல் தான், 1000 சொற்களை விட ஒரு செயல் வலிமையானது. இப்போ நான் உண்மையாகவே பார்க்குறேன், முதலமைச்சர் முகத்துலேயோ அமைச்சர்கள் முகத்துலேயோ யார் முகத்துலேயும் ஒரு பெரிய மகிழ்ச்சி கூட இல்லை. ஒரு ஒரு பார்வையை நோக்கித்தான் வேலை செய்யாத அமைச்சர்கள் யாரையுமே பார்க்க முடியல. இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஒரு பக்கம் நான் மருத்துவர் ஏழில நீங்க சொன்னீங்க உதயநிதி, ஒவ்வொருவரும்
அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே வேலை செஞ்சு இந்த வேலை மக்களிடத்துல நீங்க சொன்ன மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கிற எண்ணெய் விட சத்தம் போடாமல் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் வலிமையானவர்கள். இவர்களுக்கான தண்டனைகளை காலத்தில் மக்கள் வழங்குவார்கள், வழங்க வேண்டும் என்பதுதான் உண்மையானது. நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி, மறுபடியும் சந்திப்போம்.